உன்னோடு அழகாடி போகின்றே, அவரோடு நிழலாய் செல்கின்றே. ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் வியூவர்ஸ், குப்பத் ராஜா படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜி பிரகாஷ் வந்துட்டு வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. பேர் சொல்லக்கூடிய படங்களாக இருக்குது. நம்ம சர்வம் தாளமயம் படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்து இப்போ குப்பத் ராஜா ட்ரெய்லர் வந்துருக்கு. ட்ரெய்லர் பார்த்தோம்னாலே தெரியுது, டைட்டிலே வந்து சொல்லிட்டாங்க குப்பத் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குப்பத்துக்கு யார் ராஜா அப்படின்றத நம்ம கிளைமேக்ஸ் தான் பார்க்க முடியும். இந்த ட்ரெய்லர்லேயே வந்து நம்மளால் சொல்லிட முடியாது. சரி, ட்ரெய்லருக்குள்ளே நம்மளால் என்னெல்லாம் நோட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, சாங்ஸ்லாம் வந்து மாசாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிய வருது. ஏன்னா அந்த ஓப்பனிங் சாங் வந்து அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஃபோக் சாங் மாதிரி. பார்த்திபன் சார் எப்பவுமே வந்து வித்தியாசமான கேரக்டர்லாம் நிறைய பண்ணக்கூடியவர். இந்த படத்துலேயே வந்து வித்தியாசமான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. பட் ரவுடி கேரக்டர் நம்ம ஆல்ரெடி நானும் ரவுடி தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் அந்த ரவுடி மெச்சூர்டு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஜி பிரகாஷ் அவரையும் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். படங்கள்லாம் வந்து ரொம்ப சூஸியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் கையில் வச்சிருக்காரு. அந்த மாதிரி குப்பத் ராஜா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து கடத்திடுறாங்க. அதாவது அவங்க ஏரியாவில் வந்து பொண்ணுங்கெல்லாம் அதிகமாக காணாமல் போயிட்டுருக்காங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா சத்தியமாக பார்த்திபன் அவர்கள் காரணம் இல்லை. ஏன்னா அவரும் வந்து அந்த பொண்ணை தேட தான் போயிட்டு இருக்காரு. ஜி பிரகாஷ் ஒரு வழியாக வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கடத்திட்டாங்கன்னு தொலைவி போறாரு. இவங்க ரெண்டு பேருமே தொலைவி போகிற நேரத்தில் யார் தான் வில்லன் அப்படின்றது ட்ரெய்லர் இதுக்கும் காமிக்கலாம். ஒருவேளை காமிச்சிருந்தாலும் அதை சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த கேரக்டர் தான் வில்லன் அப்படின்னால நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெய்லர் நம்மளை கொலை போகிற மாதிரியே போயிட்டே இருக்கு. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா, யார் குப்பத் ராஜா, அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, இவங்க எப்படி அதுக்குள்ளே போனாங்க அப்படின்றதான் இந்த படமாகவே சுற்றி வந்திருக்கு. இந்த படத்தினுடைய டேரக்டர் பாபா பாஸ்கர், இவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், இவர் வந்து இந்த படம் எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது நல்லாவே எடுத்திருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. ஸோ குப்பத் ராஜாவுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை டைம் பார்த்தீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணிருங்க. நீங்கள் குப்பத் ராஜாவுக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மூன்று படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, கேப்டன் மார்வல், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சத்ரு, பூமராங். இந்த மூன்று படங்களோட ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பேஸ் பண்ணுறேன், போய் பாருங்க, பார்த்துட்டு அங்கே போய் உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணுங்க.